ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம அந்த கோரோச்சனா சித்திரித்த தசம் அனுபகதம் அதிதவலம் துகூல யுகலம் வசானாம் விலாசவத்தின் த தர்ஷை அதோடு முடித்தோம் அதில் வந்து அந்த அனுபதம்ங்கிறது அச்சித்ரம்னு லாஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணோம் கிழி கிழிந்து போகாத துணி நடத்தோம் இல்லைனா வந்து புதுசு துணி கிழிந்து போகாமல் இருக்குதுங்கிறதுனாலேயே அது நல்ல துணி நடத்தோம் அப்படி போட்டுருக்கிற அந்த விலாசவத்தியை பார்த்தார் ராஜா சரியா ஆ

அங்க அதாவது இந்த மாதிரி கர்ப்பாவஸ்தையில இருந்து கொண்டிருக்கின்ற அவளை பார்த்தார் அப்படிங்கிற மாதிரி முடிச்சோம் இப்ப வந்து அவ வந்த உடனே அந்த புறத்துல இவா ரெண்டு இவ ராணியான விலாசவதி அவ ரெண்டு பேரையும் பார்த்துட்டா பார்த்துட்டதுனால ரொம்ப பரபரப்போட எழுந்து வரா எழுந்துக்காதீங்கோ வேண்டாம் வேண்டாம் அலம் மத்தியாதரேன தேவி நீங்க எழுந்துக்க வேண்டாம் உத்தாத்தவ்யம் அப்படின்னுட்டு ராஜாவும் அதே பெட்டில் உட்காந்துக்கிறார் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பெட்டில் வந்து சுக்கநாசன் உட்காந்துக்கிறார் அதுதான் இந்த சென்டென்ஸில் சசம்பிரம பரிஜன பிரசாரித்த கரதவ கரதல அவலம்பன அவஷ்டம்பேன சசம்பிரமம் அப்படின்னா ஒரு பரபரப்பு அந்த ஒரு அதாவது ராஜா வந்துவிட்டார் அப்படின்னு ஒரு சச்சகிதம் ஒரு சத்வரம் இட உடனே எழுந்துக்கிறது அந்த அந்த ஒரு ஒரு பரபரப்பு அதோட கூட இருக்கின்ற அந்த இவா இருக்கா பாருங்க பரிசாரிக்கா ஹெல்பர்ஸு அந்த அட்டண்டர்ஸ் அவளோட பரிஜனேன பிரசாரித்தம் அவா அவர்களினால் நீட்டப்பட்ட பிரசாரித்தம் அப்படின்னா விஸ்தாரித்தம்னு அர்த்தம் ஸ்ப்ரெட் ஆக்கப்பட்டன இங்கே வந்து நீட்டப்பட்டனு வச்சுக்கலாம் என்ன அப்படின்னா அவள் ஹெல்ப்புக்கு வந்து கையை கொடுக்குறான் கரத்தல அவலம்பன அவஷ்டம் பேன கரத்தளம் அவளுடைய கைகள் கைகள் அதுவே அவலம்பனம் அதுவே ஒரு ஆதாரம் அதுவே ஒரு பிடிச்சிக்கிற ஒரு தூண் மாதிரியோ பிடிச்சிக்கிற ஒரு ஸ்டிக் மாதிரியோ அவளுக்கு இருக்குது தஸ்ய அதை அவஷ்டம் பேன அதனுடைய ஒரு சகாயத்தினால் வாம ஜானு விநியஸ்த ஹஸ்தபல்லவாம் பிரச்சலித பூஷண மணி ரவ முகரம் உத்திஷ்டந்திம் விலாசவதி சோ வந்து அந்த விலாசவதியானவள் உத்திஷ்டந்தம் விளாசவதி எழுந்து கொண்டிருக்கின்ற அந்த அந்த விலாசவதியை என்ன அவ எப்படி மேல என்ன எப்படி இருக்கா அப்படின்னா வாம ஜானு விநியஸ்தம் வாம ஜானு அப்படின்னா அவளுடைய லெஃப்ட் முட்டி அந்த அந்த ஜானுவானது விண்யஸ்தக அப்படின்னா வைக்கப்பட்ட அதுல வைக்கப்பட்ட ஹஸ்த பல்லவக அவளுடைய கைகள் என்கிற பல்லவங்கள் துளிர் அதில் பிரச்சலிதம் ரொம்ப கம்பித்தமாக இருக்கின்ற யானி பூஷணானி அந்த அதாவது கம்பித்தம்னா நடுக்கம்னு இல்லை ஆடி ஆடுகின்ற அந்த பூஷண மணி அந்த பூஷண மணி மணி மணினாம் ரவம் ரவம்னா சவுண்டு ரவஹ அதனால முகரம் அந்த ஒரு ஒரு சப்தம் கொடுத்து கொண்டே உத்திட்டன் தீம் அந்த ஆபரணங்களுடைய அவ போட்டு இருக்கிற பூஷணங்களுடைய மனைய ரத்தனங்கள் அந்த மணி நாம் ரவேண அந்த மணிகளினுடைய துவனியினால் முகரம் முகரம்னா சப்தாயுதம்னு அர்த்தம் ஸோ சப்த சப்தம் செய்து கொண்டே உத்திஷ்டந்தி விலாசவதி எழுந்து கொண்டிருக்கின்ற அந்த விலாசவதியை அலம் அத்தியாதரேன தேவி ந உத்தாதவியம் போரும் போரும் அத்தியாதரேன அலம் ரொம்ப மரியாதை கொடுத்துருக்க போரும் சின்ன எழுந்துக்காத இத்தியபிதாய என்று கூறிவிட்டு தயா சக அவளோடு கூட தஸ்மின்னேவ ஷைனியே அதே படுக்கையில் பார்த்திவா சமுபாவிஷத்து பார்த்திவனான அந்த தாராபீடங்கிற ராஜா தஸ்மின் சயனியே ஷையாயாம் சமுபாவிஷத்து அவர் உட்கார்ந்தார் மேலும் என்ன அப்படின்னா பிரமிருஷ்டாமீக்கரச்சாருபாதே தவள உபட்சதே ச ஆசன்னே சயனாந்தரே சுகனாசோ அப்படி நியசீதத் போது அந்த சயனாந்தரே உன்னூறு சயன பெட்டில் சயனாந்தரம் அப்படிங்கிறது வேறு ஒரு பெட்டு அதில் சுகநாசோ அப்படி நெசீதது சுகநாசனும் உட்கார்ந்தார் சுகநாசனும் உட்கார்ந்தார் அந்த சயனாந்தரம் எப்படி இருக்குது அப்படின்னா பிரமிருஷ்ட சாமீகர சாறுபாதை அப்படியே பிரமருஷ்டம் அப்படின்னா கிளிட்டரிங் அப்படியே உஜ்வலம் உஜ்வலீகிருத்தம் எது சாமீகரம் அந்தந்த சுவர்ணம் அதனுடைய சாமீகர சாரு சாருன்னா அழகு மனதை கவரக்கூடிய அந்த பாதாக அந்த கட்டலினுடைய பாதங்கள் இந்த மாதிரி பளபளப்பாகவும் ஸ்வர்ணத்தினால் ஆக்கப்பட்ட மிகவும் மனதை கவரக்கூடிய அந்த பாதாக எஸ்மின் சயனாந்தரே தஸ்மின் புரியுறதா அப்படிப்பட்ட சயனாந்தரே மேலும் அது எப்படி இருக்கு தவள உபச்சதே தவளம்னா வெள்ளை உபச்சதம்னா பெட் ஸ்ப்ரெட்னு வச்சுக்கோங்க வெள்ளை பெட் ஸ்ப்ரெட் போட்ட அப்புறம் ச ஆசன்னே ஆசன்னேனா சமீபஸ்தே நிக்கட்டே பக்கத்தில் இருக்கின்ற சயனாந்தரே வேற ஒரு ஆசனத்தில் சுகநாசக சுகநாசன் என்று பெயருள்ள அந்த பிரதான மந்திரி நசீதது உட்கார்ந்தார் சரிக்கா மேலே ूढगर्भाम् आलोक्य हर्षभरमन्तरेण मनसा प्रस्तुतपरिहासः राजा देवी सुकनासः पृच्छति यत् आह कुलवर्धना किमपि तत् किम् तथैव அப்போ வந்து சுகநாசனும் இந்த ராஜாவும் உட்கார்ந்தார் அப்ப ராஜா வந்து என்ன சொன்னார் அப்படிங்கறதான் வர்ணிக்கிறது இந்த அடுத்த வரி அத பிறகு உபாரூட கர்ப்பம் உபாரூட கர்ப்பம் உபாரூடகம் முன்னாடியே பார்த்தோம் பிராப்தகன்னு அர்த்தம் அடைந்த கர்ப்பம் அந்த கர்ப்பத்தை அடைந்த அந்த விலாசவதியானவள் அப்படி இருக்கின்ற தாம் விலாசவதியும் அவளை ஆலோக்கிய பார்த்துவிட்டு ஹர்ஷபர மந்தரேன ஹர்ஷம் ஹர்ஷம்னா சந்தோஷம் சந்தோஷத்தினுடைய யக பாரம் மிகுந்த சந்தோஷம் அதனால் மந்தரேன ரொம்ப அலசேன மனசா ரொம்ப ஒரு ஒரு மாதிரி அலசம்னா சோம்பேறித்தனம்னு இல்லை ஒரு மாதிரி ஒரு ஹாப்பினஸ்னால ஒரு அதாவது துக்கம் இருந்தால் ஒரு விதமான ஒரு மந்த மந்தி ஸ்வபாவம் நமக்கு வந்துடும் சந்தோஷம் இருந்தாலும் அந்த ஹாப்பினஸ் வில் டேக் ஓவர் எவ்ரி திங் இல்லையா சோ என்ன சொல்கிறது ஒரு ஓவர்வெல்மிங்காக இருக்குது எனக்கு ஹாப்பினஸ்னு ஒரு சந்தோஷம் நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி யஹ பரஹ தேன மந்தரேன அதனால் அலசேன மனசா சித்தேன பிரஸ்துத பரிகாசக அவர் வந்து ஒரு பிரஸ்துதா அப்படின்னா செய்யப்பட்ட ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பரிஹாசம் என்ன பரிகாசங்கிறது இங்கே வந்து ஔச்சித்யத்தோடு இருக்கிற ஒரு பரிகாசம் சரியா நம்ம வச்சனம் நர்ம வச்சனம்னு அர்த்தம் ரொம்ப ஒரு ஒரு கிண்டலாக கேட்குறார் என்ன தேவி சுகநாசக பிச்சதி சுகநாசன் வந்து கேட்குறார் எதாக குலவர்தனா கிமபி சொ சாரி சாரி தேவி சுகநாசக பிரிச்சதி ராஜா வந்து அவகிட்ட கேட்குறார் சொல்கிறார் தேவி சுகநாசர் என்ன கேட்குறார் சுகநாசகா இந்த மாதிரி என்ன கேட்குறார் என்ன ஏதாக குலவர்தனா ததைவ இட்டு குலவர்தனாங்கிற அந்த ஸ்திரீ அந்த பரிசாரிக்கா வந்து ஒரு ஒரு விஷயத்தை கன்வை பண்ணாலே அது அதுவே தானா அப்படின்னு கேட்டார் மேலுரித்தோல அதோச்சனா லஜயா என்ன அதுக்கப்புறம் அதரித கபோல அதர லோச்சனா அவ்வக்தம் அப்படின்னா வியக்தான் ரொம்ப கிளியர் அவ்வக்தம்னா ரொம்ப அஸ்பஷ்டமா இருக்கின்ற ஒரு சிரிப்பு அது வந்து ஹஹஹானும் ஜிரிக்கல அப்படியே பளிச்சுன்னு தெரிகிற மாதிரியும் சிரிக்கல ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்றது பூண் சிரிப்பு கூட சொல்ல முடியாது ஒரு மாதிரி ஒரு மழுப்புற சிரிப்பு அந்த அவ் அத அவ்விய ஸ்மிதம் அப்படின்னா ரொம்ப ஸ்பூட்டமா தெரியாத அந்த சிரிப்பு அந்த சிரிப்பினால் என்ன சரி ஸோ அந்த அவ்வக்தம் எது ஸ்மிதம் அதனால் சுரித்தம் அப்படின்னா அந்த சிரிப்பினால் விரிந்தன்னு அர்த்தம் சுரித்தம்னா விகசித்தம்னு அர்த்தம் இல்லைன்னா ரஞ்சித்தம்னு அர்த்தம் இங்கே வந்து அந்த சிரிப்பினால் விரிந்த கண்ணம் கபோலம்ங்கிறது கண்ணம் அதரம் அப்படிங்கிறது அவளுடைய உதடுகள் அதுக்கப்புறம் லோச்சனா அப்படிங்கிறது அவளுடைய கண்கள் ஸோ அந் அப்படிப்பட்ட அந்த ஒரு அவ்வக்தம் அஸ்புட்டமாக இருக்கின்ற ஒரு மந்தஹாசியம் அதனால் அந்த அப்படிப்பட்ட சிரிப்பினால் விரிந்த அவளுடைய கபோல பிரதேசங்கள் கண்ட கண்டஸ்தலம் லோஷ்டம் அதுக்கப்புறம் வந்து சக்ஷுஸ் எல்லாமே அப்படி இருக்கின்ற அந்த விலாசவதி யானவள் லஜ்ஜையா வெக்கத்தினால் தசனாம்சு ஜாலக வியாஜேன அம்சுகேன இவ முகாம் ஆச்சாதயந்தீ விலாசவதி தோ முகி தஸ்தௌ அவள் வந்து அந்த கஷணத்துல வந்து அதோ முகி அப்படியே குனிஞ்சுண்டு உட்கார்ந்துக்கிறா எதனால அப்படின்னா ராஜா வந்து இந்த மாதிரி கேட்டார் அப்ப வந்து அவ வந்து தன்னுடைய வெக்கத்தினால் தசன அம்சு அம்சு ஜாலகம் தசனம்ங்கிறது பல்லு அதனுடைய ஏ அம்சவக கிரணங்கள் அவைகளினுடைய கூட்டம் அந்த சமூகத்தினால் சமூகம் அதனுடைய வியாஜேன ஒரு சலேன அந்த தன்னுடைய அந்த வஸ்திரத்தினால அந்த முகத்தை வந்து அவ மறைச்சுக்கிறா வெக்கத்தினால சரியா அந்த பல்லுலேந்து லஜ்ஜையினால தசனாம்சு ஜாலகம் அப்படிங்கிறது பற்களிலிருந்து வருகின்ற அந்த அம்சு ஜாலகம் கிரண கூட்டம் அதை அதை வந்து காமிச்சிக்கூடாது அதாவது அவள் வந்து ஒரு மாதிரி ஸ்மிதம் தானே இருந்தது அந்த ஸ்மிதத்தோடு அவன் நிறுத்திக்கணும் பிகாஸ் சுகநாசனோட ராஜா வந்திருக்கார் நான் வந்து கர்ப்பம் தரிச்சு விட்டேன் அப்படின்னு வந்து ரொம்ப ஹஹஹான்னு சொல்ல முடியாது ஏன்னா அவள் பட்டத்து ராணி பெரிய ராணி அதனால் அந்த வெக்கத்தினால் என்ன அப்படின்னா தசனாம்சு ஜாலகம் அப்படிங்கிறது அவ பல்லு போது பல்லு தெரியறது அந்த பல்லனுடைய ஒளிய அந்த ஒளிங்கிறது அந்த அந்த சந்தோஷத்தினுடைய ஒரு வெளிப்பாடு அதை மறைக்கிற மாதிரி அந்த அம்சுகேனை தன்னுடைய முகத்தை வந்து மூடிக்கிற மாதிரி ஆச்சா மூடிக்கொண்டு ஆச்சாரயந்தி விலாசவதி தத்ஷணம் அதோமுகி தஸ்தவ் அந்த க்ஷணம் அவள் அப்படியே தலையை குனிஞ்சுட்டு நிற்கிறா புரியுறதா அவங்களுக்கு ஆ அதான் அதுக்கப்புறம் மேலே அப்படிங்க அவனதமுகி ராஜானம் என்ன புனக புனுபத்தியமானா புனக புன அப்படின்னா திரும்பி திரும்பி கேட்டப்பட்ட கேட்கப்பட்டவளாக அந்த விலாசவதி கிம் மாம் அதிமாத்திரம் திரபா பரவசாம் கரோஷி என்னை வந்து ஏன் ரொம்ப வந்து வெக்கத்துல தள்ளி விடுறீங்கோ நான் வந்து த்ரபா அப்படின்னா வெட்கம் மாம் என்னை அதிமாத்திரம் ரொம்ப வந்து ஒரு வெட்கத்துக்கு உள்ளாகிற மாதிரி ஏன் வந்து அதிமாத்திரம் அப்படின்னா ரொம்ப அத்தியதிகம் திரபா திரபா பரவசாம் அப்படின்னா லஜ்ஜை திரபாங்கிறது லஜ்ஜா வெட்கம் அதுக்கு பரவஷமாக செய்கிறீங்கோ நீங்கோ அப்படின்னு விலாசவதி ராஜாவை பத்தி சொல்கிறா நான் அகம் கிஞ்சித் வேத்மி எனக்கு வந்து எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இது அபிததானா என்று சொல்லி கொண்டு இருந்து கொண்டே திரியக் வலித தாரகேண சக்ஷுஷா திரியக் அப்படிங்கிறது கீழ்ப்பக்கம் இவ்வளோ சொல்லிட்டு அவனத்த முகமாக இருந்துட்டு அவளுடைய திரியக் வலித தாரகேண சக்ஷுஷா அவளுடைய ரெண்டு மொழிகளும் என்ன கீழ் நோக்கி இருந்து கொண்டு அவனது முக்கி தலையை குனிந்து கொண்டு ராஜானும் சாப்பியசூயம் இவ அப்ப அப்பசியத்து சாபியசூயம் அப்படின்னா ஒரு ஈர்ஷையோடு அவரை பார்த்தா சக ஈர்ஷையான்னு போட்டிருக்கா அதோட அவரை வந்து அவ வந்து பார்த்தா சரியா அதனால என்னன்னா ததா தர்ஷனேன ஸ்வ அபிப்பிராயம் சகார இதி பாவக அந்த பார்வையினால அவளுடைய மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கா அப்படிங்கிறத அவ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணான் இதுதான் கன்சீவ் வாயிட்டேன் இருந்தாலும் இதை வந்து இந்த டைமில் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படிங்கிறத திரும்பி திரும்பி என்ன நீங்கள் அதையே கேட்டுருக்கேள் என்னை வந்து வெட்கத்துக்கு மேலே மேலே தள்ளி விட்டுருக்கேளே அப்படின்னு சொல்லிட்டு அவோ கீழே பார்த்து கொண்டு தன் தலையும் கொஞ்சுண்டு இந்த மாதிரி ராஜாவை பார்த்தா சரியா அபரிஸ்புட்டா ஹாசஜ்யோத்ஸ்னா விஷதேன முகசசினா என்ன அப்படின்னா மேல என்ன சொல்றே அதுக்கப்புறம் விஷதேனு அப்படிங்கிறது கிளியரா இல்லாத ஹாச ஜோட்சனா விஷதேன அப்படின்னா ஜோட்சனா அதாவது அவ ஹாசக ஏவ ஜோட்சனா அவளுடைய சிரிப்பே வந்து ஒரு சந்திரனுடைய ஒளி சந்திர கிரணங்கள் நில ஒளி அத அந்த ஹாச ஜோட்சனா விஷதேன அந்த நிலவொழிக்கு உண்டான அந்த ஒரு பியார் ஒரு வெண்மை அதோட சசினா முகம் அவளுடைய முகமே ஒரு சசி இவ ஒரு சந்திரன் போல இருக்கின்ற அவள் அவள் அப்படிப்பட்ட அந்த விலாசவத்தியினால் என்ன அப்படின்னா பூபுஜாம் பதிகி ஏனாம் பூயக பபாஷே பூபூஜாம் பதிகி அப்படின்னா அரசர்களுக்கெல்லாம் அரசர் எல்லா ராஜாக்களுக்கும் அதிபதி யாரு அப்படின்னா அந்த தாராபீடன் அப்படி இருக்கின்ற அந்த பூபுஜாம் பதிகி ஏனாம் இந்த விலாசவதியை பூயக திரும்பியும் பபாஷே பேசினார் என்ன சொன்னார் சுதனு மதியேன வச்சசா தவ திரபா விதன்யதே தத் அயம் அஹம் ஸ்தித நிபுத்தம் ஸோ வந்து என்னுடைய சுத்தனு அப்படின்னா அழகான சரீரத்தை உடையவளே எதி மதியேன வச்சசா என்னுடைய வாக் வார்த்தைகளினால் தவ திரபா விதன்யதே தவ திரபா உன்னுடைய வெக்கமானது விதன்யத்தை அப்படின்னா ஜாஸ்தியாக்கப்பட்டதுன்னா நீ உன்னும் வெக் வெட்கத்துக்கு ஜாஸ்தி உள்ளாயிடுற அப்படின்னா தயம் அகம் ஸ்திதா நிபுதம் நிபுத்தங்கிறது மௌனம் நான் வந்து சைலண்ட்டாக இருந்து விடுறேன் ஆம் தூஷ்ணிம் பவாமி நான் வந்து கம்ப்ளீட்டாக சைலண்ட்டாக இருந்து விடுறேன் அப்படின்னு சொல்கிறார் சரியா நான் வந்து வார்த்தைகளினால் உன்னை எதுவுமே கேட்க போகிறது இல்லை அப்படிங்கிறது சொல்கிறார் மேலே அசியத்துகோஷ விஷதே சவர்

பலவிதமான விகாரங்கள் ப பலவிதமான சேஞ்சஸ் அதில் காணப்படுறது அது வந்து காமிச்சி கொடுத்து கொடுத்துட்றது அதுக்கு நீ என்ன பண்ணுவ கிம் பிரதி விதாசியசி அதுக்கு வந்து நீ என்ன வந்து கண்டுபிடிக்க போகிற அதை மறைக்கிறதுக்கு அஸ்ய தூ கிம் பிரதிவிதாசியசி குங்குமாங்க ராகசிய குங்கும அங்கராகசிய வர்ணசிய பாண்டுரதாம் ஆபத்தியமானசிய வர்ணசிய கிம் இந்த மாதிரி உன்னுடைய உடம்பானது அந்த குங்குமத்துக்கு என்ன ஒரு அங்கராகம் எங் என்ன ஒரு செகப்புத்தன்மை இருக்குமோ அதோடு இருந்து கொண்டு பாண்டுரதாம் வெண்மையும் ஒரு 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 பேல்னஸும் இருக்கு ரெண்டும் இருக்கக்கூடிய உன்னுடைய அங்கசிய அங்கராகசிய வர்ணசிய கிம் பிரதிவிதாசியசி அதை வந்து ஹவ் ஆர் யூ கோயிங் டு ஹைட்ர நீ வந்து வெக்கத்தால வேணாம் இதை வந்து நீ சொல்லாமல் இருக்கலாம் நான் வந்து கேட்கக்கூடாதுன்னு நீ சொல்லலாம் இருந்தாலும் உன்னுடைய இந்த சரீரத்தினுடைய இந்த வருணம் அது வந்து இவ்வளோ அழகாக இருக்குது அது அது வந்து இப்படி வந்து ஜாஸ்தியாக கலரை காமிக்கிறது அதுக்கு வந்து நீ என்ன சொல்ல போகிற அது மேலும் எதோட கம்பேர் பண்ணுறார் அப்படின்னா விகட்டமான தலகோஷ விஷத சம்பக துதேகே சவர்ணதையா விகட்டமான அப்படின்னா உடைக்கப்பட்ட தலம் அப்படிங்கிறது அந்த இலைகள் அதனுடைய அந்த கோஷம் மொட்டு அந்த மொட்டோட விஷ விஷதம் அப்படிங்கிறது வெண்மை அப்படி இருக்கின்ற சம்பக்க சம்பக சம்பக்க புஷ்பம் அதாவது சம்பக்க நன்றாக பூக்கின்ற விகட்டமானங்கிறது அந்த மொட்டுலேருந்து விரியருது அந்த மாதிரி நல்லா விரிகின்ற நிர்மலமான அந்த சம்பக குசுமம் அதுக்கு வந்து துயுதி அப்படின்னா காந்தி அந்த காந்திக்கு துயுதேகே சவர்ணதயா அந்த அந்த சம்பக்க குசுமங்களுக்கு புஷ்பங்களுக்கு என்ன ஒரு காந்தியோ அது மாதிரி ஒரு காந்தியோடு நீ காட்சி அளிக்கிற ஓகேவா சவரணத்தையா மேலும் என்ன பரிமள அனுமீய அதாவது இந்த கம்பாரிசன் வந்து இந்த சம்பக்க புஷ்பத்துக்கும் இவளுக்கும் அந்த சம்பக்க புஷ்பங்கிறது அந்த பூக்கிறது அதுக்கும் ஒரு விஷதம் ஒரு வெண்மை தன்மை இருக்குது அது வந்து நன்னா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நன்னா ஒரு பிரகாசத்தோட ஒரு காந்தியோடு இருக்குது அதே மாதிரி இவளுக்கும் வந்து அந்த குங்கு குங்கும லேபம் அதனால ஒரு ஒரு இவ குங்கும லேபம் அதை குங்குமத்தினால் அலங்கா அலங்காரம் ஆர் அந்த குங்குமத்தை அந்த அந்த பவுடரால் இவளுடைய அங்கத்தினுடைய அங்கத்தினுடைய வர்ணம் வந்து அந்த மாதிரி இருக்குது இந்த சம்பக புஷ்பம் போல ஆனால் தெர் தெர் இஸ் சட்டில் டிஃப்ரென்ஸ் இது ரெண்டுத்துக்கும் எப்படி அப்படின்னா சம்பக புஷ்பத்துக்கும் அதனோட காந்தி போல இவ காந்தி இருக்கு இவர் சரீரத்தினுடைய காந்தி ஆனால் எங்க வந்து இது ரெண்டுத்துக்கும் ஒரு பாகுபாடு ஒரு டிஃப்ரென்ஸ் எங்க அப்படின்னா பரிமல அனுமீயமானசிய குங்குமாங்க ராகசிய உன்னுடைய சரீரத்தில் அந்த அங்கராகம் இருக்கு பாரு உன்னுடைய அங்கத்தினுடைய ராகம் கலர் அது வந்து என்ன குங்குமாங்க ராகம் செவப்பு பிளஸ் அதனாலயும் மேலே பாண்டுரத்தாம் ஆடுறது வெள்ளையாடுறது அந்த வெண்மை தன்மை அந்த காந்தி ஓட சம்பக புஷ்ப புஷ்பத்தோட கம்பேர் பண்ணப்படுறது உன்னோட சரீரம் ஆனால் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா பரிமள சே அப்படின்னா பரிமளம் அப்படின்னா சுகந்தம் அந்த சுகந்தம் மூலமாக உனக்கும் அதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸுங்கிறது அனுமீயமானம் அனுமானம் பண்ணப்படுறது இட் இஸ் ரெக்கக்னைஸ்டுன்னு அர்த்தம் இட் இஸ் அண்டர்ஸ்டு எப்படி அப்படின்னா தர் இஸ் த த த த இந்த என்ன சொல்றது துதி காந்தி ஒன்னோ சரீரத்தில் இருக்கிற காந்தியானது சம்பக புஷ்பத்தில் இருக்கிற காந்திக்கும் சமானம் ஆனா அந்த சம்பக புஷ்ப புஷ்பத்துல வந்து அந்த சுகந்தம் அப்படிங்கிற அந்த பரிமளம்ங்கிறது இல்லை உன்னோட சரீரத்தில் அது எக்ஸ்ட்ராவா இருக்கு ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரு அவேதம் இருக்கு உன்னோட சரீரத்துக்கும் சம்பக புஷ்பத்துக்கும் அவேதம் வேதம்ங்கிறது சமா சமானம் சாம ரெண்டும் சேம் ஈக்குவலா இருக்கு ஆனா ஒல வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் இந்த பரிமளம்ங்கிறது ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் இதனால் இது வந்து உன்மீலித்த அல உன்மீலித்தம்னு ஒரு அலங்காரம் மீலித்தம்ங்கிறது ரெண்டுமே ரெண்டுத்துக்கும் பேதமே கிடையாது அப்படி இருந்து விடுத்தோன்னா அபேதம் கம்ப்ளீட்டாக இருக்குது அதாவது அந்த இதுக்கும் உனது லாக்ஷா ரசத்துக்கும் இந்த இந்த ரசத்துக்கும் வித்தியாசமே இல்லை ரெண்டும் வந்து ஒரே கலர் அப்படின்னு சொல்லும்போது அது மீலித்த அலங்காரம் இங்கே வந்து ஹிமவானுக்கும் இந்த யசஸ்ஸுக்கும் ஹிமவான்லேயும் வெள்ளை இருக்குது இந்த யசஸ்லேயும் வெள்ளை இருக்குது ஹிமவானில் வந்து அந்த கூல்னஸ் சில்னஸ்ங்கிற ஒரு கேரக்டர் இருக்குது ஆனால் அந்த யஷஸ்ஸில் வந்து சில்லுங்கிறது இல்லை இது வந்து நீங்கள் வதிரேகமானு கேட்கலாம் ஏன்னா ஷைலா இவ உன்னதாக சந்தகா கிந்து பிரகிருதி கோமலாகான்னு ஆனால் அங்கே வர்ணிக்கப்படுறது வந்து அனுமேயமாக இருக்கிறது எது அதை எது வந்து வர்ணிக்கப்படுறதோ அது அனுமானத்தை விட வசத்தியா சொல்லப்பட்டுருதூ அப்படின்னா அது வெத்திரேக்கம் இங்கே அந்த மாதிரி கிடையாது ஏதோ ரெண்டு பதார்த்தத்தை வர்ணிக்கிறா ரெண்டுமே சமானமாக வர்ணிக்கிறான்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல அந்த இப்போ வந்து ஹிமத்துக்கும் யசஸுக்கும் சொல்கிறோம் ஹிமாலயத்துக்கும் யசஸுக்கும் புகழுக்கும் ஹிமாலயத்துலையும் வெண்மைங்கிறது இருக்குது இந்த யசஸ்லையும் வெண்மைங்கிறது இருக்குது ஆனால் ஹிமாலயத்தில் அந்த சில்னஸ்ங்கிற ஒரு கேரக்டர் இருக்குது அதுக்கு அவர் தன்மை இருக்குது அந்த தன்மை இந்த யசஸ்க்கு கிடையாதுன்னு உன்னிலித்தாலங்கார பணக்காரங்களுக்கு உனக்கு கோலியானந்தத்தில் அதுதான் ஸோ இங்கே அதே மாதிரி என்ன அப்படின்னா இந்த சம்பக புஷ்பத்துக்கும் இவளுக்கும் அந்த காந்திங்கிறது சமானம் ஆனால் இவளனுடைய அந்த குங்கும அங்க ராகம் இருக்கு பாருங்கோ அதால் வர அந்த பரிமளத்தினால அனுமீயமானசிய அங்கராகசிய வர்ணசிய அந்த பாண்டுரதாம் ஆபத்தியமானசிய வர்ணசிய கிம் பிரதி பிரீதி கிம் பிரதி விதாசியசி நீ வந்து அதுக்கு என்ன பதில் சொல்லப் போற அதுக்கு பிரதிவிதானம் என்ன சொல்ல போற புரியதா

வமதinee கமாத்துக்கிறமல் வமத்துக்கிறம என்றுமல்ல Gefühl Deaf வமத்துக்கு

அவளுடைய இருக்கிற ஒரு மாறுபாடு என்ன அப்படின்னா கர்ப்ப சம்பவ அமிர்த அவசேக நிர்வாப்பியமான சோகானல பிரபவம் தூமமிவ வமதோஹோ சோ கர்ப்ப சம்பவம் கர்ப்ப உற்பத்தி ரூபம் அந் அந்த கர்ப்போத்பத்தி ரூபமாக இருக்கின்ற ஒரு அமிர்தம் அந்த அமிர்தத்தை என்ன அது வந்து பொழு அது வந்து பொழிகிறதுனால அதை வந்து தெளிச்சு எதை வந்து அடை அடக்கப்பட்டது அப்படின்னா நிர்வாப்பியமான ஷோகாநல பிரபவம் தூமமிவ இவதோஹோ ஸோ வந்து நாளாக இவ வந்து கர்ப்பம் ஆகலை அப்படிங்கிற ஒரு ஷோக்கையேவா அக்னி அவ உள்ளுக்குள்ள எரிஞ்சுகிட்டே இருந்தது அந்த சோகானல பிரபவத்தை அந்த அதை விடுற அந்த அந்த பிரபவத்தை வமத்தோஹோ தூமம் இல்லை அந்த புகை வந்து அட அணை அணையப்படுறது எதால் அப்படின்னா அமிர்தத்தை தெளித்ததுனால அமிர்தத்த தெளித்ததுனால அந்த சோக ரூபம்ங்கிற ஒரு அக்னி வந்து அணைஞ்சு போச்சு அதனுடைய அந்த தூமம் அந்த பஸ்ம ரூபமா அந்த தூமம்ங்கிறதே கருப்பு தானே புகை அந்த புகை வந்து உன் ஸ்தனத்தில் வந்து அந்த புகையினுடைய ஒரு வமதான் அப்படின்னா உத்கிரந்தம் அது வந்து மேலே எழுந்து வர மாதிரி உன் ஸ்தலங்களில் உட்காந்துட்டு இருக்கு புரியுறதா சோ கர்ப்ப சம்பவ கர்ப்பம் ஆயிடுதும் கர்ப்பத்தினுடைய உற்பத்தி ரூபம் ஆ ஆ அந்த உத் கர்ப்போற்பத்தி ரூபமாக இருக்கின்ற ஒரு அமிர்தம் அந்த கர்ப்போற்பத்தி ரூபம் க கர்ப்போற்பத்தி ஏவ கர்ப்ப சம்பவ ஏவ ஒரு அமிர்தம் ஒரு இவாளுக்கு ஒரு நல்ல நியூஸ் அந்த அமிர்தத்தினால எது அணைக்கப்பட்டது அப்படின்னா இத்த நாளா இவளுக்கு வந்து குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு சோகம் அந்த சோகமே அனல ரூபமாக உள்ளுக்குள்ள எரிஞ்சுட்டு இருந்தது அத அணைக்கப்பட்டது எதால அப்படின்னா இந்த இதனால எது கர்ப்ப சம்பவ அமிரத்தினால அந்த அமிர்த அவசேகேன நிர்வாப்பியமானம் அணைக்கப்பட்ட சோகானல பிரபவம் அந்த சோகமே அனல ரூபமாக இருந்து கொண்டிருந்த அதை அணைத்துவிட்டு அங்க தூமம் வமதோகோ இவ தூமத்தை அப்படியே அந்த அணு அணிஞ்சபுறம் புகை தானே வரும் அந்த புகை வந்து மேலே வந்துட்டு இருக்கிற மாதிரி காணப்படுறது இவளுடைய பயோதனங்கள் சரியா ஆ அடுத்தது இல்ல 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 சாரி 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 கிரஹீத நீலோத்பல யோகோ இவ சக்கரவாக்க மேலும் என்ன அப்படின்னா கையில வந்து அதாவது நீல உட்பலங்களை வச்சுருக்கிற ரெண்டு சக்கரவாக்க பக்ஷிகள் போல அந்த ஸ்தனங்கள் காணப்பட்டது தமால பல்லவ லாஞ்சித முகையோகோ இவ கனக்க கலசயோகோ தமால பல்லவம் தமால பூவினுடைய அந்த பல்லவம் அந்த இலைகள் அதனுடைய அதனால லாஞ்சிதம் லாஞ்சிதான் சிந்தித்தமாக ஆக்கப்பட்ட கனஷ கணக்க கலசயோகோ இவ முகயோகோ சோ கலசங்கள் போல இருக்கின்ற அந்த அஹ் ஸ்தனங்களினுடைய முகங்கள் அதுக்கப்புறம் சக்ரித்து இவை ஆலிகித கிரிஷ்ண அகுரு பங்கபத்ரல் அதையோகோ சியமாயமான சூச்சுக யோகோ பயோதர யோகோ ஒரே சமயத்தில் எழுதியது போல ஆலிகிதம் அப்படின்னா வரைந்தது போல எதனால வரையப்பட்டது கிருஷ்ணா குரு பங்கேன அப்படின்னா கிருஷ் அந்த கால காலாகுருங்கிற ஒரு திரவம் அதனால பத்திரலதா ஒரு 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 அந்த காலாகுருங்கிற ஒரு திரவத்தினால ஒரு பத்திரத்துல எ வரையப்பட்டா எப்படி இருக்கும் அதை மாதிரி ஷாமாயமான சூச்சுகையோகோ கருப்பாக்கப்பட்ட சூச்சுகிறது அந்த டிப் ஆஃப் ஸ்தனங்கள் அதுக்கு அப்படி இருக்கின்ற பயோதரையோகோ மேல பயோ அப்படிப்பட்ட பயோதரையோகோ கிம் பிரதிவிதாசியசி நீ வந்து என்ன வந்து அதுக்கு வந்து அத வந்து எப்படி வந்து நீ மறைப்ப அப்படின்னு சொல்றார் புரியுறதா ஹம் சோ வந்து அந்த ஸ்தன அக்ரபாகோ ஷியாமதா தூ தூ கர்ப்பதாரணம் அந்தரா ந கதமபி சம்பவத்தி இது பகவத்தியாக கோபனம் கருத்தும் நஷ்யம் இது பாவக அதாவது பிரெக்னன்சியில் தான் கர்ப்பதாரண சமயத்தில் தான் அந்த ஸ்தனத்தில் இருக்கின்ற அந்த அந்த கருப்பு தன்மை அந்த சாமாதிக்கியம்ங்கிறது அது அப்போ தான் வரும் அது வந்து கர்ப்பதாரணம் அந்தரா கர்ப்பதாரணம் பண்ணாத மற்ற சமயத்தில் அது கருப்பாக ஆகாதுங்கிற ஒரு விஷயம் உனக்கு தெரியும் அதை நீ எப்படி மறைப்ப புரியுறதா அதுதான் ஸோ வந்து இங்கே கர்ப்ப சம்பவா அமிர்தேங்கிற இடத்துல உங்களுக்கு உங்களுக்கு அதுவும் அப்புறம் நிர்வாபியமான சோகா நிலை இந்த ரெண்டு இடமும் ரூபகம் வமதோஹோ இவ அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு கிரியா உத்பிரேக்ஷம் உத்பிரேக்ஷா ஆமாம் சக்கரவாக்க யோகோங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து உபமா சரியா அதுமாரி ஆலிக்கத்தை இவங்கிறதும் உங்கள் கிரியா உத்பிரேக்ஷா சரியா அப்புறம் மேலே अस्य च hmm. प्रतिदिनं अधिगाडतरतां आपद्यमानेन hmm. काञ्ची कलापेने दूयमानस्य नश्यत् त्रिवलि लेखावलयस्य कृषि क्रिशि, कृषीमानं कृषीमानं उञ्जतव मध्यभागस्य इति एवं भृवाडम् बुर्वान, மேலும் என்ன இவளனுடைய ஒவ்வொரு நாளும் இவளுக்கு வந்து அவளுடைய நார்மலா இருக்கின்ற சரீரத்தை விட கொஞ்சம் பெருத்துட்டு இருப்போம் சோ அதி காடதரம் ஆபத்தியமானேன ரொம்ப இன்னும் வந்து திருடதரமாக சாரி சாரி அதிகாடதரம் ஆபத்தியமானேன காஞ்சி கலாபேன ஒவ்வொரு நாளும் அந்த காஞ்சி கலாபம்ங்கிறது அவள் இடுப்புல போட்டு இருக்கிற அந்த ஒட்டியானம் அது வந்து ஒவ்வொரு நாளும் இவளுடைய வயறு பெருக்க 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 அது வந்து கெட்டி இருக்கும் சரியா டைட் ஆயிண்டே இருக்கும் அது மாதிரி அதிகாடத்தரதாம் ரொம்ப வந்து அதிசய திருடதாம் பிராபியமானேன அடைந்த அந்த கலாபேன அவள் இடுப்பில் போட்டுருக்கிற அந்த ஒட்டியானத்தினுடைய அந்த கலாபம் அவ அதனால தூயமானசிய அப்படின்னா ரொம்ப பீடிக்கப்பட்டவளான அவள் மேலும் என்ன அவ தூயமானசிய மத்திய பாகசிய அந்த மாதிரி கவலைக்கு அதாவது பீடைக்கு உண்டான கஷ்டத்துக்கு உண்டான மத்திய பாகத்தை உடைய மேலும் என்ன அப்படின்னா நஷ்ய திருவலி லேகாவலய அந்த மத்திய பாகத்துல உச்ச உத்தம குல ஸ்திரீகளுக்கெல்லாம் த்ரிவலி அந்த நீங்க சம்பவம் படிச்சுலாம் தெரியும் திரிவலி அந்த மூணு கழுத்துலையும் சரி கழுத்தில் வந்து மூணு வள்ளி இருக்கும் அஹ் வ வருஷம் இருக்கும் அதே மாதிரி வயத்திலையும் அந்த உத்தம குல ஸ்திரீகளுக்கு அந்த மாதிரி மூணு கோடு வரும் ஸோ இந்த இந்த மாதிரி வயறு வந்து பெருக்கின்ற காரணத்தினால் அவள் போட்டுருக்கிற அந்த காஞ்சி லா கலாபங்கிறது எவ்ரிடே டைட் ஆகிண்டே இருக்குது அதனால் அவள் தூயமானசிய பீடாம் ஒரு பீடையை அனுபவி அனுபவித்து கொண்டிருந்த மத்தியபாகசிய பீடையோடு இருக்கின்ற மத்தியபாகசிய அதுக்கப்புறம் நஷ்யத் திரிவலி லேகாவலயசிய மத்தியபாகசிய அந்த த்ரிவலி அந்த மூணு கோடு அப்படிங்கிறது நஷ்யத்து இருக்க அந்த மத்திய பாகத்தை மேலும் என்ன கிருஷினம் கிருஷிமானம் உஜிதக ரொம்ப வந்து ஸ்லிம்மாக ஸ்லிம்மா இருந்தாவோ முன்னாடி அந்த கிருஷிமானங்கிறது உஜிதம் இப்ப போயிடுச்சு அப்படி இருக்கின்ற மத்திய பாகத்தை உடையேவம் புருவாணம் அவனி பாலம் இந்த மாதிரிலாம் நீ இந்த மாதிரி நீ வந்து உன்னுடைய மத்திய பாகம் இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கே இத வந்து நீ எதா எதுக்கிட்டேருந்து மறைக்க போகிற இதையும் உன்னால மறைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ராஜா சொல்றார் இத்தி ஏவம் புருவானம் அவனி பாலம் அந்தர் முகஹாசக சுகநாச இந்த மாதிரி சொல்லிக்கொண்டிருக்கின்ற அந்த ராஜாவை பார்த்து மனதுக்குள்ளே சிரித்து கொண்டிருக்கின்ற சுகநாசனானவர் தேவ கிம் ஆயாசையசி தேவிம் ஏன் வந்து தேவியை போட்டு நீ மேல மேல வந்து இது பண்ணிட்டு இருக்க இதால நீ மறைக்க முடியுமா அதால நீ மறைக்க முடியுமான்னு ஏன் சொல்லிகிட்டே இருக்கு ஆயாசயசினா ஆர் யூ ட்ரபிளிங் ஹர்னு அர்த்தம் மேலே மேல கஷ்டத்தை ஏன் கொடுத்துட்டு இருக்க இயம் அனையா கதையா அப்படி லஜ்ஜத்தை இவ வந்து இங்கே இயம் இந்த தேவியானவள் அனையா உன்னால் சொல்லப்படுகின்ற இந்த விற்த்தாந்தங்கள் எல்லாம் சொல்றியே உன் சரீரம் இப்படி இருக்குது உன்னோட ஸ்தனங்கள் இப்படி இருக்குது உன்னோட இடுப்பு மத்திய பிரதேசங்கள் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்கிறதுனாலேயே லஜ்ஜத்தை அவ ரொம்ப வந்து லஜ்ஜைக்கு உள்ளாரா தியஜ வார்த்தா சம்பத்த ஆலாபாம் இத்தியவீத் ஸோ வார்த்தா சம்பத்த ஆலாபாம் ஆலாபம் தியஜ ஸோ அந்த குலவர்தனா உங்ககிட்ட சொன்ன அந்த விஷயத்தை விட்டுடு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாத இது அப்ரவீத் என்று சொன்னார் ஏம் விதா ஏம் விதாபிச்ச நம பிராயி கதாபிஹி சுச்சிரம் ஸ்தித்வா சுகனா ஸ்வபவனம் அயாசித் இந்த மாதிரியான ஒரு நர்ம ரொம்ப வந்து லைட்டர் ஆன ஒரு தோட இருக்கின்ற கதாபிஹி கதைகளினால் சுச்சிரம் ஸ்தித்வா கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு நிறைய நேரம் இருந்துட்டு சுகநாசனானவர் ஸ்வ பவனம் அயாசித் தன்னுடைய வீட்டுக்கு சென்றார் மேலும் நரேந்திரோ அப்படி தமிழ்வாசே தயா சாம் நிஷாம் அத்தியவாஹயத் அந்த நரேந்திரனும் தாராபீடரும் தஸ்மின்னே வாசகிருகே அந்த வாசகிருகத்தில் தயாசக அந்த விலாசவதியோடு கூட தாம் நிஷாம் அத் அத்தியவாகயத் அவ வந்து அயாப்பையது அந்த இரவை கழித்தார் சரியா ஆ